மென்ஸ் க்ரூமிங் இண்டஸ்ட்ரி. இந்த சலூன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெக்குயர்மெண்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, என்றைக்குமே அழிவில்லாத ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு செக்மெண்ட் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த சலூன் ஃப்ரான்ச்சைசி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் த அஃபோர்டபுள் மென் சலூனில் தான் வந்து இருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 13 lakh இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இந்த ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு ஆம்பியன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சலூன் பிஸ்னஸை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட ஹைலைட்டான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும், ரொம்ப ஒரு நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட் ஒரு 40 lakh 50 lakh எடுத்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் கிடைக்குமோ அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கில் போயிட்டு ஸோ இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களோட சலூனை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா என்னென்ன மாதிரி சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி பிரான்ச் போனாலுமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸோட ஃப்ரான்ச்சைசி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இவங்களோட சர்வீசஸ் எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம் சார். எஸ் வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பேர். ஸோ என்னோடய பேர் பரத்குமார். நான் ஹைலைட்ஸோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ ஹைலைட்ஸ் பிராண்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி எனக்கு பார்க்கும்போது இந்த அவுட்லெட், ஸோ நீங்கள் உங்களோட டேக்லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அஃபோர்டபுள் மென்ஸ் சலூன் வச்சுருங்க. ஸோ இந்த அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அண்ட் ஸோ இதில் எப்படி டர்ன் ஓவர் ஆகிட்டு? இந்த அவுட்லெட் வந்து ஸ்பெஷலி வந்து ஹைலைட்ஸ் வந்து கோர் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மந்த் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணோம். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 1 year வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நம்மளோட டேக்லைன் வந்து ஹைலைட்ஸ்லேயே வந்து மெயினாக போட்டிருப்போம் என்னென்னா அஃபோர்டபுள் மென்ஸ் சலூனுன்ற மாதிரி இருக்கும். அஃபோர்டபுள்ன்ற சென்ஸ் வந்து என்னென்னா லைக் எல்லா இடத்துலையுமே அஃபோர்டபுள்ன்ற ஒன்று வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் இங்கே வந்து ஏன் அந்த அஃபோர்டபுள்ன்றது யூஸ் பண்ணுறோம்னா நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயுமே சரி எந்த ஒரு டீவியேஷனும் கிடையாது. அதில் நாங்கள் எதுவுமே எங்கள் சைடில் வந்து லோ ப்ராடக்ட்ஸும் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. விச் இஸ் லைக் நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எல்லா சலூன்ஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுமேன்றதுக்காக தான் வந்து இந்த அஃபோர்டபுள்ன்றதை வந்து ஒரு பெரிய டேக்லைனாகவே நம்ம ஹைலைட்ஸில் வந்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் டார்கெட்டிங் ஒன்லி ஆன் ஹேர் கட்ஸ் மட்டும். ஹேர் கட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து ஹேர் கட்டாக இருந்தாலும் சரி, ஆர் இன் ஸ்கின் கேர்னு பார்க்கும்போது ஃபேஷியல்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் மற்ற சர்வீசஸ் ஹேர் கேர், நீங்கள் ஹேர் கலர், ஹேர் ஸ்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இட் வில் பி ஆன் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ பேசிக் ஹேர் கட் வந்து 99 lakh ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஆவரேஜாக ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, ஒரு ஹேர் கட் ஷேப் ஒரு ஹேர் கலர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பில் வேல்யூ என்ன இருக்கும்? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா விச் இஸ் லைக் 399 lakh நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து ஹேர் கட் ஆர் ட்ரிம் ஷேவ் பண்ணிக்கிறாங்க அண்ட் கலர் அதுலேயுமே உங்களுக்கு வந்துட போகுது. இது வந்து மினிமம் பேக்கேஜின்ற மாதிரி இருக்கும். இதிலே வந்து வி ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். கலர்லையுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அமோனியா கலர் ஆர் அமோனியா ஃப்ரீ, பிராண்ட் வைஸாகவே நம்ம டிஃப்ரென்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரியன்ஸும் இருக்கும். பட் மினிமம் பார்க்கும்போது 399 lakh பண்ணிக்கலாம். 399 ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, ஓரளவுக்கு நல்லா அவங்களோட செல்ஃப் கேர் ரொட்டீன் பண்ணணும்னா ஒரு 399 lakh பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜாக இங்கே ஒரு நாளைக்கு வரக்கூடிய கஸ்டமர் இந்த அவுட்லெட்டில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன டேர்ன் ஓவர் ஆகுது டெய்லியும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து 30 கிளைண்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்காங்க, விச் இஸ் ஆன் வீக் டேஸ்ன்ற போது. ஈவன் வி ஒர்க் ஆன் டியூஸ்டேஸ், நான் ஜென்ரலாக சொல்லுவாங்க சலூன்ஸ்லாம் டியூஸ்டே இருக்காதுன்ற மாதிரி, வி ஒர்க் ஆன் ஆல் டேஸ், 365 days நமக்கு இருக்கும். அண்ட் வீக் டேஸ்ன்னு பொறுத்தளவுக்கு 30 walk-ins மாதிரி இருக்குது. வீக்கெண்ட்ஸ்ன்ற போது அது அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ டபுள் ரெசன்ஸ் வந்து 60-70 walk-ins மாதிரி எடுக்கிறோம். அண்ட் ஆவரேஜ் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பிரான்ச்சை பொறுத்தளவுக்கு மந்த்லி வீடு 4-5 lakh மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன் டேன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து இட் வில் டச் லைக் 15-20,000 மாதிரி இந்த வேரியன்ஸில் தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குது. அண்ட் தட் டூ சாட்டர்டே சண்டே அந்த வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டபுளும் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ இந்த இப்போ இது இந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-seater இருக்குது. ஸோ ஃபுல் பேக்டாக வந்து ஒரு லஞ்ச் பிரேக் மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல் பேக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ கிளைண்ட்ஸ் இந்த அவுட்லெட்டில் ஹேண்டில் பண்ண முடியும்? ஆக்சுவலி நம்ம இங்கே பார்க்கும்போது 5 cutting chairs பார்த்துருப்பீங்க. ஸோ 5 cutting chairs போது வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நம்ம வந்து 5 clients வந்து நம்ம சர்வீசஸ் பண்ண முடியும். நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக லஞ்ச் பிரேக்குன்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி ரொட்டேஷன் போகிறாங்களோ அந்த ரொட்டேஷனில் தான் போக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 150-180 கிளைண்ட்ஸ் வந்து தாராளமாக ஹேண்டில் பண்ண முடியும். 150-180 நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப் சப்போர்ட்டும் நம்ம சைடில் பண்ணிகிட்ருக்கோன்றதுனால ஸோ இங்கே ஸ்டாஃபிங் வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து 4 இருக்கிறாங்க. 4 விச் இஸ் குவைட் குட் இப்போ வரக்கூடிய வாக்கின்ஸுக்குன்றது. பட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா
180 வரைக்கும் பெர் டேக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறாரு, உங்களோட அந்த 499 இது எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் இருக்குது, ஒரு க்ளோ பீச் இருக்குது, அல்லது ஒரு க்ளோ ஃபேஷியல் இருக்குது. ஸோ இது பண்ணும்பொழுது எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க ஜென்ரலாக? இப்போ ஹேர் கட் ப்ளீச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனிவேஸ் இட் இல் டேக் 45 minutes மினிமம்ன்ற மாதிரி பார்க்கும்போது, ஹேர் கட்டில் மட்டும்தான் வந்து நமக்கு டைமிங் வந்து ரொம்ப தேவைப்படும். அவங்க எப்படி ஒரு கஸ்டமைசேஷன் கேட்குறாங்களோ அதுக்கு தான் நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளீச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இல் டேக் மினிமம் 15 minutes, மேக்ஸிமம் வந்து 30 minutes மாதிரி. ஸோ ஒரு 45 minutes டு 1 hour வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்பென்சஸ், ஏன்னா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து மேஜரான ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த அவுட்லெட்டில் ஆவரேஜாக மந்த்லி என்ன டர்ன் ஓவர் நடக்குது, அண்ட் இதில் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும்? மந்த்லி டர்ன் ஓவர்னு பார்க்கும்போது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் நான் ஏற்கனவே சொன்னதான் 4 to 5 lakhs நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. இங்கே வந்து மெயின் எக்ஸ்பென்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியுமே வந்து இப்போ இந்த ஸ்பேஸுக்கு வந்து பார்க்கும்போது வந்து நம்ம ரொம்ப மினிமலாக தான் ஆவரேஜாக இந்த கடைக்கு என்ன எலக்ட்ரிசிட்டி பில் வரும். இங்கே வந்து ஆவரேஜாக வந்து 20 to 25 thousand நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 25 thousand பார்த்தீங்கன்னா தட் 1 சம்மர் டைமில் தான் வந்து இருக்குமே தவிர மற்ற நேரத்தில் இட்ஸ் 18 to 20 thousand உங்களுக்கு அதிலே கவர் அப் ஆகிடும். அண்ட் இது தவிர நம்ம ஸ்டாஃப் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தான் வந்து டேக் கேரும் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டாஃபுக்கு வந்து ஹாஸ்டல் தேவைப்படுதுன்னா ஹாஸ்டலோட ரெண்டல், அவங்களோட சேலரி, இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி தான் வரும்போது மேக்ஸிமம் லைக் 150 thousand 2 lakhs வரைக்குமே நம்மளோட எக்ஸ்பென்ஸுன்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஆவரேஜ் சேல் லைக் டர்ன் ஓவர் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. சொன்னது வந்து 4 lakhs to 5 lakhs சொல்லுவோம். ஒரு 4 to 5 lakh ஆவரேஜாக ஒரு 4 lakh பிஸ்னஸ் நடக்குது. ஒரு 2 lakh to 2.5 lakh இருந்தனா ஒரு மாதம் ஒரு 1-1.5 lakhsங்கிற தாராளமாக ப்ராஃபிட்டாக இன் ஹேண்டாக நிற்கும். ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா? ஆ எஸ். ஸோ ஆக்சுவலி பார்க்கும்போது இப்போ நம்ம 4 lakhsன்னு பார்க்கும்போது நான் எக்ஸ்பென்ஸே வந்து 1.5 lakhs to 2 lakhsன்ற அந்த பஃபரிங் கொடுத்த ரீசனுமே என்னன்னா இப்போ சலூனோட இன்டீரியர்ஸுமே சரி நம்ம நல்லா கான்செப்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பார்ட்லேயுமே நமக்கு எக்ஸ்பென்ஸ் வராது. ஸோ விச் இஸ் 150 to 180 வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் டவுன் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2.5 lakhsன்றதே வந்து அவங்களோட ஒரு பிரேக் ஈவன் எடுத்துடலாம் அவங்க அதில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சலூன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு ஒன்ஸ் வந்து இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஆகணும் மினிமம் ஒரு 1 year வந்து ஒரு நல்ல ஒரு அந்த சேல்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போது ஆரம்பித்த பொழுது இங்கே எப்படி டர்ன் ஓவர் இருந்தது, அண்ட் இப்போது 1 year அப்புறம் எப்படி இருக்குது? பர்டிகுலரி கோவூர் ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லக்ஸரி சலூன்ஸுன்ற மாதிரி வந்து இருக்குது. எஸ் நிறைய சலூன்ஸ் இருக்குது, ஈவன் பேசிக் நார்மல் ஒரு பார்பர் ஷாப்புன்ற மாதிரியுமே இருக்குது. இனிஷியல் பீரியடில் வந்து நம்ம எப்படி இந்த ஏரியாவில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம், நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து வி ஹேட் அ வைட் ஓப்பனிங், நல்ல ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காகவே தான் வந்து பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதனால் இனிஷியல் பீரியட்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட், அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாஃப்ஸுமே சரி, அந்த நேரத்தில் நமக்கு கொடுத்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதுனால ரெஃபரல் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்ஃபேக்ட் ஓப்பன் பண்ண டைம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆல்மோஸ்ட் 1 year போது எனக்கு வாக்கின்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு டே பை டே. இப்போ எனக்கு ஓப்பனிங் பண்ண மந்த் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேட் லைக் 400 walk-ins மாதிரி. பட் இப்போ இந்த சலூன் வந்து மினிமம் வந்து 700 to 800 கிளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க, எவ்ரி மந்த் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் நம்ம கொடுக்கக்கூடிய 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்ற ஒரு ரீசனால. ஸோ ஜென்ரலாக இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் பொறுத்து தான் இதை வந்து நம்ம அந்த பிஸ்னஸே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்டாஃப் இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் வரும். இன்கேஸ் ஸ்டாஃப் சேஞ்ச் ஆகும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க? எஸ் ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட்ஸுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் தமிழ் ஹிந்தின்ற மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் நம்மளுமே அவங்களுக்கு 100% நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் லைக் ஸ்டாஃப் சைட்லேருந்துமே கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ லாங்குவேஜ்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரியருன்ற மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இப்போ கூட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்துன்னு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதுனால வந்து என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸை வந்து எங்களால் 0 பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து நாங்கள் அந்த ஸ்டாஃபை வந்து பிளேஸ் பண்ணுறோம்னா முன்னாடியே வந்து அவங்கள நாங்கள் ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்குமே அந்த பிரான்ச்சில் கொடுத்துருவோம். விச் இஸ் லைக் ஒரு 1 week வந்து ஒரு டைரக்ட் சூப்பர்விஷனோட ட்ரெயினரோட சூப்பர்விஷனோட தான் அவங்க 1 week இருக்க போகிறாங்க. அந்த சூப்பர்விஷனுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க இந்த பிரான்ச்சில் பிளேஸ் பண்ணுறாங்கன்ற போது எங்களால் அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து 100% 0 பண்ண முடியுது. ஹைலைட்ஸ் சலூனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சதீஷ் சார் இருக்கார். ஸோ அவரை பற்றியும் இந்த பிராண்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்க மாதிரி நிறைய விஷயங்கள் சார் போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹைலைட் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, அண்ட் ஹைலைட் சலூன் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் ஒரு 6 years இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில். பட் ஆனால் ஒரு 9 years இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு தெரியும். 6 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணது தான் ஹைலைட்ஸ் வந்து நாங்கள் ஒரு மென்ஸுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹைலைட்ஸ்னு ஒரு ப்ராண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நார்மலாக ஒரு நார்மல் சலூனில் போனாலும் ஒரு 100 rupees ஒரு 100-150 அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே ஒரு நல்ல ஆம்பியனில் ஒரு லக்ஸரி
ஹாம்பியனில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டைலிஸ்ட்டை வச்சு ஒரு 150 ருபீஸில் ஒரு 100 ருபீஸில் ஒரு சர்வீஸ் ஹேர் கட் கொடுப்போம், ஒரு 50 ருபீஸில் ஒரு ஷேவ் கொடுப்போம் அப்படின்றதுக்காக மென்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டோர் தான் ஹைலைட்ஸ். இப்போ ஹைலைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ எவ்வளோ ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க சார், எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்காங்க? இப்போதைக்கு 3 அவுட்லெட்ஸ் இருக்குது ஹைலைட்ஸு ஃப்ரான்ச்சைஸு, மடிப்பாக்கம், கோவூர், கடையாநல்லூர். இப்போ ஒரு 2 அவுட்லெட் ஒர்க் போயிட்டு இருக்குது, திருச்சி அண்ட் மதுரை. ஸோ ஜென்ரலாக அந்த அஃபோர்டபுள் சலூன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட் வந்து இருக்காங்க. ஸோ அதில் ஹைலைட் வந்து என்ன ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது? அதர் பிராண்டுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு இதுன்னா, நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து என்ன சர்வீஸுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் கொடுக்குறோம். அதே மாதிரி எங்கள் ஸ்டைலிஸ்ட் எல்லாமே வந்து ட்ரெயின்டு ஸ்டைலிஸ்ட், வி ஹாவ் ஓன் அகாடமி. எங்கிட்ட சொந்தமாக ஒரு அகாடமி இருக்குது எங்கள் ஸ்டாஃப்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதாண்டி நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மற்றவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும், நாங்கள் லோரியல் ஒரு ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குற ப்ரைஸே வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஹைலைட்ஸில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது, ஸோ என்ன மாதிரி லொக்கேஷன் இப்போ ஒன்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க எடுக்கணும்னு டிசைட் பண்ணி ஃபஸ்ட் அப்ரோச்சில் இருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் பிராண்ட் சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? பிராண்ட் சைட்லேருந்து A to Z எல்லா சப்போர்ட்ஸுமே பண்ணி தரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுலேருந்து இன்கேஸ் நாங்களே ப்ராப்பர்ட்டி பார்த்து கொடுக்குறோம், ஸ்டில்லும் வரைக்கும் நாங்கள் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்து கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும், நாங்கள் போய் டைரெக்டாக நாங்கன்ற சென்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் போகிறேன், அண்ட் தென் நான் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுவேன். ஸ்டில் நோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் டேரெக்டாக போய் விசிட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக போய் விசிட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த் அப்படின்றத வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி அதை ஒர்த் அப்படின்னு நான் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இந்த டைமுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஸ்டில் நோ எங்ககிட்ட அவ்வளோ ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசர் ப்ராப்ளம் கிடையாது, ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ப்ராப்ளம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடணும்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்கலாம். நிறைய பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் ஸ்டில்லும் ஃபஸ்ட் ஃப்ளோர் கேட்டு அவங்களே கேட்குறாங்க, ஃப்ரான்ச்சைஸே கேட்குறாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறது கிடையாது, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணுறது கிடையாது அப்படின்றோம். பிகாஸ் நான் வந்து பிராண்டை பில்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க நான் இப்போது இன்னைக்கு சேல் முடிக்கணும் அப்படின்றதோ எங்களோட ஐடியா கிடையாது. இது வந்து எங்கள் பிராண்டுக்கான இது, அதனால் வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணுறது தான். பிராண்ட் ஃபைனல் பண்ணுறதுல இன்டீரியர்லேருந்து எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணி தருவோம். A to Z லான்ச் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்கள் சப்போர்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் சப்போர்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கும். அவங்க என்னெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அந்த ஸ்டாஃப் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாஃப் கொடுக்குற ஸ்டாஃப்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க. அங்கே இன்கேஸ் வந்து ஒரு பைப் லைன் லீக் அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு போர்டில் லைட் ஏரியில் அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்க மாட்டோம். மற்றபடி சேல்ஸ் சைட்லேருந்து ஒரு மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டிஸ் போகுது, பிகாஸ் அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டில் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில் நவ். ஸோ இப்போது ஒரு அவுட்லெட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்கள்கிட்ட சைன் பண்ணதுலேருந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறீங்க அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர்? மேக்ஸிமம் ஹைலைட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 30 டேஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி ஓகே சைன் ஆயிடுச்சுன்னா 30 டேஸ், மேக்ஸிமம் 30 டேஸ், 30 டேஸில் லான்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டாஃப் தான் வந்து நம்மளுடைய கேட்டது மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான் வந்து ஒரு மேஜரான ஒரு ரிசோர்ஸ்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் ஒரு கடைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, அண்ட் அவங்களுக்கு ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஆகட்டும், அவங்களை ஹோல்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு? இப்போ நம்ம வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு, அண்ட் தென் ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ ஹைலைட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டைலிஸ்ட் தேவைப்படுவாங்க, 4 ஸ்டைலிஸ்ட்டு ஒரு மேனேஜர் தேவைப்படுவாங்க ஹைலைட்ஸ்க்கு. அண்ட் தென் அந்த சலூனோட வாக்கிங் ஸ்டேஜை நாங்கள் செக் பண்ணுவோம். பார் ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஒரு ஒரு சலூன்லையும் பார்த்தீங்கன்னா 700 1000 வாக்கிங் மினிமலாக பண்ணிட்டு இருக்கோம் பார் ஸ்டோருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து அங்கே வந்து 1000 வாக்கிங்க்கு அதிகமாக வருது அப்படின்னும் போது நாங்கள் இன்னொரு ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். இப்போ ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கும்போது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால். இது வந்து 13 lakhs என்னென்ன இன்க்ளூடாக இருக்கும் சார்? இதில் வந்து ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் மட்டும் வராது, பில்டிங்கோட அட்வான்ஸ் மட்டும் வராது, மற்றபடி எல்லாமே வந்துடும். நான் சொன்ன ஸ்டாஃப் ரூம் அட்வான்ஸ்லேருந்து சிசிடிவி கேமரா, இன்டீரியரு, போர்டு எல்லாமே வந்துடும். எதுவுமே அவங்க செலவிருக்காது. இதில் ஓப்பனிங் செலவு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும், ஓப்பனிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அதுவும் வந்து அவங்க கிராண்டாக பண்ணால் அவங்களோட விருப்பம், இல்லை கிராண்டாக தேவையில்லைன்னா அவங்களோட சாய்ஸ் தான். மற்றபடி இதில் 13 lakhs எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஒன்லி ஃபார் 400 square feet, கேட் 400 square feet மேலே போனால் அது எக்ஸஸ் ஆகும். இந்த 400 square feet ஏன் 13 lakhs அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, சேர்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட், அன்பிராண்ட் கிடையாது. இந்த பிராண்டில் தான் வாங்குகிறோம், எல்லாமே வாரண்டியோடு வரும், எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், பண்ணுற இன்டீரியர் வரைக்கும் குவாலிட்டியானது எல்லாமே. இன்கேஸ் அவங்களே இன்டீரியர் கூட அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் என் டிசைனை கொடுத்துருவேன், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றத கொடுத்துருவோம், தாராளமாக அவங்க பண்ணிக்கலாம். மற்றவங்க மாதிரி இந்த டிமாண்ட்லாம் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மேஜராக ஒரு ஸ்டாஃப்க்கு எடுத்தது வந்து ப்ராடக்ட்ஸ், என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தரீங்க? நம்ம லோரியல், ஸ்காஷ் காஃப், பியர்டோ, ராகா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வெள்ளா கலர்ஸில்
கலர்ஸ் எல்லாமே லோரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அன்பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் ஸ்டோர்ஸில். சார் இப்போ ஆவரேஜாக இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவுட்லெட்ஸ் வந்து என்ன டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்காங்க சார்? மினிமல் எங்ககிட்ட இருக்க அவுட்லெட்ஸ் வந்து ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலோட சேலை சொல்கிறேன், நான் ஹையர் சேலை சொல்லலை. மினிமம் 2.5 lakhs பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 3.5 lakhs பண்ணுற ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்ன வரும் சார்? அதை எப்படி வந்து மேக்ஸிமம் இப்போ 2.5 பண்ணுற சலூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து 2.5 தான் அந்த சலூன் பண்ணால் அங்கே வந்து 3 ஸ்டாஃப் தான் போடுவோம். 3 ஸ்டாஃப் போதும் அப்படின்ற மாதிரி தான், ஓகேங்களா? 3 ஸ்டாஃப் போதும். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு 18,000 சேலரி போட்டுக்கோங்க பர் ஸ்டாஃபுக்கு. அப்போ நீங்கள் 3 ஸ்டாஃப் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு 58,000 வருது. ரெண்ட்டு ஒரு 35,000 ரெண்ட்டு. இபி ஒரு எனக்கு 2 மந்த்ஸ்க்கு சேர்த்து இபி வந்து 10 to 15 to 20 தான் வருது. இபி 10,000 போட்டுக்கோங்க, இபி ஒரு 10,000 போட்டுங்க. ப்ராடக்ட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது. மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து ஒரு 15 to 20,000 மேக்ஸிமம் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு யூனிசெக்ஸ்க்கே அவ்வளோ ஆகலை, மேக்ஸிமம் சொல்கிறேன் ஒரு 15 to 20,000 வரும் ப்ராடக்ட். நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அரௌண்ட் 120-130 பிரேக் ஈவன் முடிஞ்சிடும். ஓகே, ஆவரேஜாக ஒரு 1 lakh இன் ஹேண்ட் ஃபைனலாக ஒரு 1 lakh ஒரு 50 to 70,000 சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ஹையர் வேல்யூ பண்ண நல்லா டர்ன் ஓவர் ஒரு 4 lakhs டர்ன் ஓவர் பண்ண அங்கெல்லாம் அதே தான், அங்கேயும் பெருசாகாது. ஒரு 2 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா ஆவாங்க அவ்வளோதான். மற்றபடி ப்ராடக்டோட இது வந்து ஒரு 5,000 to 10,000 எக்ஸ்ட்ரா ஆகும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhலேருந்து 2 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சுக்குள்ளே போகும்பொழுது ராயல்ட்டி பற்றி 10% ராயல்ட்டி சார்ஜ் பண்ணுறோம் நாங்கள். என்ன டர்ன் ஓவர் என்ன சேல்னு ஓவரால் சேல்லேருந்து 10% ராயல்ட்டி. ஸோ இன்கேஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் இப்போ இந்த ஸ்டாஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நீங்கள் 100% கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறோம் ஸ்டாஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டும். பட் ஆனால் எங்களுக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டாஃப் ரிலீவ் ஆக போகிறான்றது அவங்களுக்கு பிஃபோராக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. எங்களுக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டில்லோ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எங்கள் ஸ்டாஃப் வந்து இன்கேஸ் அவங்க ஊருக்கு போகிறாங்க இல்லை ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த வீடு நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருந்து கூட பார்ப்பாங்க, என்ஆர்ஐ கூட பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து பிராண்டே மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட கேட்குறவங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம், பட் அவங்களுக்கு வந்து ராயல்ட்டியோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆவரேஜாக இப்போ ஒரு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி என்ன டைமில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைம் பீரியட்ல? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் ஒரு 12 to 18 months சொல்லலாம். ஸோ ஒரு சில அவுட்லெட்ஸ் நான் நிறையா பக்கம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த டைமில் நல்லா போயிருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிற டைமில் பிராண்ட் என்ன மாதிரி சப்போர்ட் எதிர்ப்பாங்க? கண்டிப்பாக பிராண்ட் சைட்லேருந்து நாங்கள் அவங்க நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ நாங்கள் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டில்லவும் இதுக்கான பேக் அண்ட் டீம் எல்லா ஓகேயும் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் சண்டே என்ன வாக்கின் இருந்தது, இந்த சண்டே ஏன் இந்த வாக்கின் இல்லைன்றது வரைக்கும் கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து அவங்க மேனேஜர்ஸ் இருந்தாலும் மேனேஜர்ஸ்க்கான மீட்டிங்ஸ் எவ்ரி மந்த் நடந்துகிட்டே இருக்குது. என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரான்ச்சைசியர் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஸ்டில்லும் நாங்கள் தான் எல்லாமே பார்த்துட்டுருவோம். லாங் டேர்ம் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம், பிகாஸ் வந்து பிராண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மணிக்காக நாங்கள் இந்த பிராண்டை பண்ணல, ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்றதான் எங்களோடது. கண்டிப்பாக நான் ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு 2 இயர்ஸில் 100 outlets நாங்கள் டச் பண்ணுறதா தான் எங்களோட டார்கெட்டு. ஸோ ஓவராலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 13 lakhs ஒரு 2-15 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், யார் வரலாம், அப்படியே இந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணும்போது ஏன் ஹைலைட் சூஸ் பண்ணணும்? இந்த இண்டஸ்ட்ரி ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கண்டிப்பாக இதுக்கான நீடட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணலாம். ஏன் ஹைலைட்ஸ் அப்படின்றது வந்து நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான், மற்ற பிராண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிறதுனா எங்களோட சப்போர்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் தென் நாங்கள் எங்கள் பிராண்டை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். நாங்கள் வெறும் ஃப்ரான்ச்சைசியர் இன்வெஸ்டர் அப்படின்றதுக்காக பண்ணல, எங்கள் பிராண்டை வேல்யூ பண்ணி எங்கள் பிராண்டை வளர்க்குறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோமே தவிர மற்றபடி வந்து சலூனை கொடுத்துட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்றதுலாம் கிடையாது. லாங் டேர்ம் சப்போர்ட்ஸ் இருக்கும் எங்கள் பிராண்ட் சைட்லேருந்து.